So welcome back guys in another video, and guys nama recursions na enna pona video la paathom and factorial na enna endradhayum paathutom correct ah. So ipo nama inda recursions ayum inda factorial ayum rendayum combine panni vitruvom. அதாவது ஃபேக்டோரியல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம முன்னாடி ஃபார் லூப்ஸை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதை வந்து இப்போ நம்ம ரிகர்ஷன்ஸை வச்சு பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிகர்ஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு நம்பரோட ஃபேக்டோரியலை எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ எப்பவும் போல் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ் பாருங்கள், நம்ம எப்பவும் போல் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ டிஇஎஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு பேர் ஃபேக்டோரியல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அண்டு அந்த ஃபங்க்ஷனை கீழே காலும் பண்ணிக்கிறேன் வெளியே ஓகே. ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்ற ஃபங்க்ஷனை காலும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம 5 அப்படின்ற நம்பரை பாஸ் பண்ணுவோம். ஓகே, அதாவது 5ஓட ஃபேக்டோரியல் எடுப்போம் சரிங்களா. அண்ட் இந்த 5ஐ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணோம்ல. ஸோ நம்ம இங்கே எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ வாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கான கோடிங்காக பண்ணுவோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் தான் வந்து அந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்பீங்க, டே ஃபேக்டோரியல் ஆஃப் 5 என்னது, அந்த மாதிரி நீங்கள் இன்புட் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ நான் வந்து எப்படி கண்டுபிடிப்பேன், நான் வந்து என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ஓகே ஃபேக்டோரியல் ஆஃப் 5னா 5 × 4 × 3 × அந்த மாதிரி பண்ணுவேன். பட் அந்த 5 × 4 × 3 எல்லாம் பண்ணுறேன்னா அது வந்து ஃபார் லூப் அந்த மாதிரி லூப்ஸை வச்சு தான் பண்ணுவேன் கரெக்டாக. இப்போ நம்ம ரிகர்ஷன்ஸை வச்சு பண்ணணும் கரெக்டாக. ஸோ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5ஆ, அப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 5னா 5 × ஃபேக்டோரியல் ஆஃப் 4. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? 5 × ஃபேக்டோரியல் ஆஃப் 4 எடுத்துட்டோம்னா 4ஓட ஃபேக்டோரியல்னா என்ன, 4 × 3 × 2 × 1 கரெக்டாக. அப்போ எனக்கு 4ஓட ஃபேக்டோரியல் தெரிஞ்சிருச்சுன்னா நான் அதோட 5ஐ மல்டிப்ளை பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும் கரெக்டாக. அப்படி பண்ணிட்டு எனக்கு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? பட் இங்கே எனக்கு 4ஓட ஃபேக்டோரியல் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்கிட்டே கேட்பேன், டேய் 4ஓட ஃபேக்டோரியல் என்னடா, 4ஓட ஃபேக்டோரியலா, 4ஓட ஃபேக்டோரியல்னா நான் 4 × ஃபேக்டோரியல் ஆஃப் 3 எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 தெரிஞ்சதானே நான் 4ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். கேளு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 என்னன்னு கேளு. டேய் ஃபேக்டோரியல் ஆஃப் 3 என்னடா, ஃபேக்டோரியல் ஆஃப் 3யா, 3ஓட ஃபேக்டோரியல் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு 2ஓட ஃபேக்டோரியல் தெரிஞ்சாதானே நான் அதில் 3ஐ மல்டிப்ளை பண்ண முடியும். ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான். இப்போ 2ஓட ஃபேக்டோரியல் கேளு. டேய் 2ஓட ஃபேக்டோரியல் என்னடா, 2ஓட ஃபேக்டோரியலா, எனக்கு 1ஓட ஃபேக்டோரியல் என்னன்னு தெரிஞ்சால் தானே நான் 2ஓட ஃபேக்டோரியலோட மல்டிப்ளை பண்ண முடியும். டேய் 1ஓட ஃபேக்டோரியல் என்னடா, 1ஓட ஃபேக்டோரியல் எப்படி எனக்கு தெரியும், எனக்கு 0ஓட ஃபேக்டோரியல் தெரிஞ்சால் தானே நான் 1 × 0 ஃபேக்டோரியல் பண்ணிட்டு சொல்ல முடியும் உனக்கு. இரு, வெயிட் பண்ணு. ஓய் ஆ, 0ஓட ஃபேக்டோரியல் என்ன, 0ஓட ஃபேக்டோரியலா, 0ஓட ஃபேக்டோரியல் வந்து 1. அப்படியா, டே 1ஓட ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்டால எனக்கு 0ஓட ஃபேக்டோரியல் என்னன்னு தெரிஞ்சிச்சு. 1ஓட ஃபேக்டோரியல் வந்து 0ஓட ஃபேக்டோரியல் × 1. அப்போ 0ஓட ஃபேக்டோரியல் என்னது, 1. அப்போ 1 × 1 1. டே 1ஓட ஃபேக்டோரியல் வந்து 1டா. அப்போ 2ஓட ஃபேக்டோரியல் வந்து 1 × 2. டே தம்பி, நீ கேட்டலப்பா 2ஓட ஃபேக்டோரியல் என்னன்னு, 2ஓட ஃபேக்டோரியல் வந்து 2பா. அப்படியா சார், சரி. அப்போ 3ஓட ஃபேக்டோரியல் வந்து 2 × 3. அப்போ 3ஓட ஃபேக்டோரியல் வந்து 6. டே 3ஓட ஃபேக்டோரியல் என்னன்னு கேட்டால 3ஓட ஃபேக்டோரியல் 6டா. அப்படியா, அப்போ 4ஓட ஃபேக்டோரியல் வந்து 6 × 4. அப்போ 4ஓட ஃபேக்டோரியல் 24. டே 4ஓட ஃபேக்டோரியல் கேட்டியே, டே தம்பி 4ஓட ஃபேக்டோரியல் கேட்டியே, 4ஓட ஃபேக்டோரியல் வந்து 24. அப்படியா, அப்போ 4ஓட ஃபேக்டோரியல் 24னா 5ஓட ஃபேக்டோரியல் வந்து 24 × 5. அப்போ 5ஓட ஃபேக்டோரியல் வந்து 24 × 5 எவ்வளோ, 120. அப்போ 5ஓட ஃபேக்டோரியல் 120. ஸோ புரிஞ்சு அவங்களுக்கு. இப்போ நான் வந்து என்கிட்டே கேட்டேன். ஓகே, ஐ மீன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே வந்து ஓடுச்சு. நல்லா இருந்துச்சா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்? ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நம்மளும் இந்த எக்ஸாம்பிள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன், அதனால தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ வாங்க இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளை ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ரோக்ராமாக இது பண்ணுவோம். So inga na enna pannuvenna return pannuven. Okay, nama return dana pananum. Na enna the return pannuvenna factorial of 5. Namalku 5 oda factorial dana theva, so factorial of 5. Okay, so inga enna pannuvenna return pannuven. Enna the return pannuvenna 5 into factorial of 4. 5 into factorial of 4 nama poda mudiyala, inga x appdin dana vechirukom. So return pannuven enna the return pannuvenna x into factorial of 4 அப்படிን போட கூடாது ஏனா நம்ம 5 அப்படின்றதை யூஸ் பண்ணல அப்ப நம்ம எப்படி 4 அப்படின்றதை போட முடியும் நம்ம என்ன பண்ணலாம்னா x - 1 அப்படினு வச்சுக்கலாம் ஓகே அப்ப x * factorial of x - 1 இப்போ இந்த x அப்படின்ற இடத்துல ஒருவேளை 5 இருந்துச்சுனா 5 * factorial of 5 - 1 அப்படினு ஆயிடும் ஒருவேளை இந்த x இருக்கிற இடத்துல 6 இருந்துச்சுனா 6 * factorial of 6 - 1 நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆயிடும் Okay, and here we return money. Return manomna that's a variable cooler store room manlumla. So namacho result update port or variable vachuko. Okay, return pati on munadie or video solir navarka. Nama return panomna, as return either in yavaro, the print ah the correcta. So nama print to manomna nama or variable cooler store panikano at the print panano. So na print result update yelidikre. Okay, and yeah. So in the function ku la enna pannirukendradha paarenga 5 into factorial of 5 minus 1 அப்ப இந்த இடத்துல factorial of 4 அப்படிን மாறிக்கிறோம் ஓகே இப்போ factorial of 4 எனக்கு எப்படி தெரியும் இப்போ இந்த factorial of 4 எப்படி கிடைக்கும்னா அந்த factorial அப்படின்றத உள்ளக்க போட்டுறோம் அப்ப இது என்ன பண்ணும்னா இந்த ஃபங்க்ஷனை திரும்பி அப்படியே ரன் பண்ணோம் இப்போ இந்த x இருக்கிற இடத்துல 4 அப்படின்ற நம்பர் வந்துக்குறோம் ஓகே அப்ப 4 into factorial of x - 1 இப்போ x என்னது 4 அப்ப 4 - 1 என்னது 3 அப்ப 4 into factorial of 3 அப்ப factorial அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணிருக்கோம் திரும்பியும் இங்க மேல இருந்து இந்த இடத்துல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்ப வந்து 3 into factorial of 3 minus 1 அப்புறம் 3 minus 1 என்னது 2 அப்ப factorial of 2 வந்து கண்டுபிடிக்கும் அப்படியே factorial of 1 கண்டுபிடிக்கும் அடுத்து திரும்பியும் எல்லா வேல்யூஸையும் ரிட்டர்ன் பண்ணிரும் உங்களுக்கு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த எக்ஸாம்பிள் அந்த வீடியோஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேல அந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் அப்படியே தந்துட்டு அப்புறம் கடைசியா நமக்கு ஆன்சர் வந்து 120 அப்படினு கிடைச்சிரும் கரெக்ட்டா இப்போ நான் ரன் பண்றேன் பாருங்களே maximum recursion depth exceeded அப்படிን காமிக்குது சோ இங்க எதுக்குடா depth exceeded அப்படிን காமிக்குதுன்னு கேப்பீங்களா சோ பாருங்களே நம்ம -1 அப்படின்றத போட்டுருக்கோம் இப்போ வந்து நமக்கு மட்டும் தான் தெரியும் ஃபேக்டோரியல்னா கடைசி வந்து 0 வரைக்கும் தான் இருக்கும் 0 க்கு அப்புறம் -1 -2 அப்படிலாம் போகாது அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும் ஓகே ஆனா இந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாதுல So அதனால வந்து அது மைனஸ் சைடுல அப்படியே போயிட்டே இருந்து இந்த maximum recursion depth exceeded அப்படிን காமிச்சிருச்சு சோ நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே எழுதலாம் ஒருவேளை if x = 0 ஒருவேளை x வந்து 0 ஆச்சுனா நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் பண்ணனும் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணனும்னா 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணோம் ஏனா நமக்கு தெரியும் 0 ஓட ஃபேக்டோரியல் 1 தான் கரெக்ட்டா சோ எப்ப வந்து x வந்து 0 ஆ மாறுதோ அந்த நேரத்துல 1 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணனும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு சோ இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு and இங்க பாருங்க நமக்கு 120 கிடைச்சிருச்சு தட்டுங்க கை தட்டுங்க சூப்பர் ஓகே சோ இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படிን போட்டேனா பாருங்க 24 அப்படிን கிடைச்சிருச்சு ஃபேக்டோரியல் ஆஃப் 100 அப்படின் போட்டேனா பாருங்க ஏதோ ஒரு பெருசா இவ்ளோ பெரிய நம்பர் ஓ மை காட் இவ்ளோ பெரிய நம்பர் கிடைக்குது சோ புரிஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ரிகர்ஷன்ஸ் யூஸ் ஆகும் நல்லா இருக்குல இது பாருங்க நம்ம ஃபார் லூப்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி நம்ம நிறைய இதெல்லாம் பண்ணவே இல்ல வெறும் 3 லைன் கோட் தான் எழுதணும் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு சரிங்க ரொம்ப ஈஸி தான் गाइस ரிகர்ஷன்ஸ் ஓகே ஸ்டார்டிங்ல இப்ப நான் சொன்னதும் நிறைய பேருக்கு புரியாம கூட இருந்திருக்கலாம் எனக்கு தெரியும் எனக்கும் வந்து ஸ்டார்டிங்ல புரியாம தான் இருந்துச்சு பட் நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போவீங்கல அப்புறம் போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் புரிய வந்துரும் சரிங்களா சோ ஐ ஹோப் தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் and நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிருப்பீங்க சோ thank you guys for watching this video நான் உங்களை அடுத்த பைத்தன் டியூட்டோரியல் வீடியோல பார்க்கிறேன் up to that keep learning keep practicing and keep watching Coding Anna